உலகின் மிகப்பெரிய வெங்கல சிலையா சொல்லப்படுற நெஹான்சோ அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஒரு சாய்ந்திருக்கிற புத்திர பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான்சோன் அப்படிங்கிறது ஜப்பான்ல புகோவிக்கால இருக்கிற ஒரு ஷிங்கோன் புத்தர் கோவில் தான். இந்த சாய்ந்த புத்தர் சிலை 41 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் உயரமும் கிட்டத்தட்ட 300 டன் எடையும் கொண்டதா விளங்குது. இந்த நான்சோயின் சிலை முதல்ல கோயா மலையில தான் அமைஞ்சிருந்திருக்கு. ஆனா 1886 உள்ளூர்ல இருந்த பௌத்த மத எதிர்ப்பு அதிகாரிகள் இந்த கோவில் அழிக்கிறதா அச்சுறுத்தி இருக்கிறாங்க. அதனால பொதுமக்கள் எல்லாம் இது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோவில புகோவிக்கால இருக்கிற சசகுரி அப்படிங்கிற இடத்துக்கு 1899 தலைமையிடமா மாத்திருக்கிறாங்க. சசாகுரி யாத்திரை பாதையில 88 கோயில்கள் இருக்கு. இதுல நான்சோயின் முக்கிய கோவிலா இருக்கு. இந்த கோவில்ல அதிகமா லாட்டரி சீட்டுகள் காணப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான்சோயினோட தலைமை ஃபாதரியார் ஒரு முறை புத்திர சிலைக்கு பக்கத்துல வந்து தங்கிட்ட இருந்த டிக்கெட்டை போட்டு பார்த்திருந்திருக்கிறாரு. அவரு அந்த முறை லாட்டரியில வின்னும் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி முயற்சியை மேற்கொண்ட மற்றவங்களும் லாட்டரியில வின் பண்ணியிருக்காங்க. அதனால லாட்டரி சீட்டுகளை அந்த கோயிலுக்கு கொண்டு வந்ததா ஒரு வரலாறு சொல்லுது. இந்த சிலை புத்தர் இறக்கும் தருணத்தை சித்தரிக்கிறதா சொல்லப்படுது. ஒவ்வொரு வருஷமும் 100 கணக்கான பௌத்தர்கள் ஒன்னா சேர்ந்து வந்து 5 மீட்டர் தூண்கள்ல கட்டப்பட்ட மூங்கில் இலைகளை வச்சு இந்த புத்திர சிலையை சுத்தம் செய்யறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.